இன்னைக்கு நம்ம இந்த வீடியோலாம் பார்க்க போறோம்னா, நிறைய பேர் HDFC அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க. பட் அதில் வந்து கிரெடிட் கார்டு வாங்கினாலும் அதோடைய டியூஸு, உங்களுடைய இஎம்ஐ எலிஜிபிலிட்டி, டெபிட் கார்டுக்கு எவ்வளோ இஎம்ஐ கட்டணும், அதாவது பில் ஸ்டேட்மெண்ட்டு எல்லாமே நம்ம இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் என்னென்னா அதோடைய ஸ்டேட்டஸ் என்னன்றதை ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம். அது எப்படின்றத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எப்படி பார்க்குறது அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறேன். என்னோடய வாட்ஸ்அப்பில் வந்து HDFC காண்டாக்ட் நம்பர், அதாவது வாட்ஸ்அப் நம்பர் அது இருக்குது. அந்த காண்டாக்ட் நம்பரை காமிக்கிற பாருங்க. இதுதான் HDFCயோட காண்டாக்ட் நம்பர், அது வாட்ஸ்அப் காண்டாக்டை. இதை வந்து சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள் எனி ஆஃபர்ஸ் அப்படின்ட்டு. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு டைப் பண்ணுறதுக்கும் அது வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஃபுல்லாகவே இது ஒரு ஆன்லைன் சர்வீஸு. அதில் ஒன்றுன்னா உங்கள் ஃபோன் நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். உங்கள் ஃபோன் நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா மட்டுமே அது வந்து உங்களுக்கு கரெக்டாக கொடுக்கும். ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபோன் நம்பர் வேணும் கண்டிப்பாக. நான் என்னுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபோன் நம்பரை டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி ஓகே பண்ணிட்டேன். இப்போ வந்து அது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், இதில் இந்த பிளான்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுவே காமிச்சிருச்சு. இதில் வந்து வந்து நீங்கள் அதாவது ஓப்பன் இன்ஸ்டா சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னா உங்கள் சேவிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்ற வரைக்கும் அது சொல்லிடும். செகண்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ப்ராடக்ட் வாங்குறீங்க அதோடைய டீட்டெயில்ஸு. தேர்டு வந்து கிரெடிட் கார்டு சர்வீஸ், அதாவது கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களோட இஎம்ஐ பில்லு, லாஸ்ட் மந்தோடைய பில்லு அதை வந்து செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அதுவும் இல்லாமல் இன்ஸ்டாண்ட் ப்ரீ அப்ரூவ்ட் லோன் அண்ட் இஎம்ஐ, அதை பார்த்தீங்கன்னா லோன் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அதை பற்றி சொல்கிறோம். அதை பற்றி அது டீட்டெயில் வந்து வந்துடும். நீங்கள் ஃபைன்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஆப்ஷன் நம்பர் இருக்குது. நான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இது, நான் கிரெடிட் கார்டு பில் மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள். 3 கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோன்னே இதில் கேட்குது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிரெடிட் கார்டோடைய சம்மரி வேணுமா, இல்லை கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் வேணுமா, வியூ அன்பில் ட்ரான்ஸாக்ஷன், மேனேஜ் மை கிரெடிட் கார்டு, பிளாக் பண்ணணுமா இல்லை அன்பிளாக் பண்ணணுமா, எல்லா ஆப்ஷனும் இதில் கேட்கும். நீங்கள் வந்து இதிலேயே வந்து ஆன்சர் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் இந்த ஆப்பை கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு பேலன்ஸு எல்லாமே, ஒரு டெபிட் கார்டு இஎம்ஐ எலிஜிபிலிட்டி கூட உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணால் இதை வந்து நீங்கள் செக் பண்ணலாம். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.